எம்பிஏ படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்காம தான் சுயமாக தனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு தன் கிராமத்து மக்கள் பலருக்கும் வேலை கொடுக்கணும்னு யோசிச்சு கௌதமி அவர்கள் தன் தம்பி பெரியம்மா மற்றும் குடும்பத்தாரோட சேர்ந்து வீட்டிலேயே ஆரம்பித்தது தான் ஸ்ரீ அமுதா ஃபுட் ப்ராடக்ட்ஸ். பல வகை தோசை மிக்ஸ், சிறுதானிய பொங்கல் மிக்ஸ், ஏபிசி மால், வாழைப்பு தொக்கு, கருணை கிழங்கு தொக்குன்னு இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை செய்கிற இவங்க சத்து மாவிலிருந்து இந்த பயணத்தை துவங்கியிருக்காங்க. ஈரோடு நல்லியம்பாளையத்தில் இப்போ வெற்றிகரமாக செயல்படுற இந்த ஆரோக்கிய உணவுகளை தர ஸ்ரீ அமுதா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆரம்பத்தில் கௌதமி அவர்கள் குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு தான் வந்துச்சு. ஆனால் இவங்களோட விடாமுயற்சியால் இப்போ குடும்பத்தாரே இந்த உணவு தயாரிப்பு வேலைகளில் பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம சொந்தமாக என்றைக்குமே சொந்த காலில் சுயமாக நிற்கணும் நம்ம பொண்ணுங்கன்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. நம்ம கொஞ்சமாவது அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கணும், நம்ம நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும். நம்ம நாங்களே திட்டுவோம், அவனுக்கு தேவையே இல்லை, இந்த வேலையெல்லாம் செய்கிறது தேவையில்லைமா அப்படின்னு நாங்களே திட்டுவோம். வீட்டில் அவளாக பார்த்து இத்தனையும் கொண்டு போய் எல்லா வேலையும் சலிக்காத செய்வா. பெரியம்மா ருக்மணி அவர்கள் சொன்ன மாதிரி கௌதமி அவர்களுடைய கடின உழைப்போட சிறப்பை ஒவ்வொரு பொருளையும் சுத்தமாக செய்ய இவங்க எடுத்துக்கிற சிரத்தை தான். அதனுடைய வெளிப்பாடு இவங்களுடைய பொருட்களை சிறப்புடையதாக மாற்றுது. ஈரோட்டிலேருந்து பல ஊர்கள் மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்களுடைய பொருட்கள் கொரியர் மூலமாக பறக்குது. அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்டேருந்து நேரடி கொள்முதல் தான் பண்ணுவோம். அரிசி, பருப்பு இந்த மாதிரி இதெல்லாமே எல்லாமே கழிஞ்சு காய வச்சு தான் அரைப்போம். கழியாமல் எந்த பொருளுமே பண்ண மாட்டோம், ஏன்னா அதிலெல்லாம் அழுக்கு கழிஞ்சு அத்தனை இது வரும், ராயெல்லாம் கழுங்கும் போது அவ்வளோ இது வரும். அதனால எல்லாமே கழிஞ்சு காய வச்சு வறுத்து அரைச்சி தான் பண்ணுவோம். என் பொண்ணு வந்து ஒரு பொருளை 3 தடவை கழிஞ்சு எடுத்து தான் காய வைப்பாங்க. 1 தடவை கழிஞ்சு போடலாம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். ஒவ்வொரு பொருளையும் 3 முறை கழுவிங்க, காட்டன் புடவை போட்டு காய வச்சு. ஏன் சேலையில் போட்டு காட்டன் புடவையில் போட்டு காய வைக்கிறேங்கன்னா, நம்ம வந்து கழிஞ்சு ஈரத்தோட கொண்டு காய வைக்கிறோம். அது வந்து எல்லாமே அந்த படுதா சாக்கு இந்த மாதிரியில் போட்டால் எல்லாம் கலர் அப்பிக்கும். அதனுடைய இது வந்து இதில் ஒட்டிக்கிங்க. நாம் தரமாக சுத்தமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கையில் நம்ம காட்டன் புடவை போட்டு காய வச்சோம்னா அது கலரு ஒட்டாது. பழசு காட்டன் நல்ல பழசான ஒரு படைங்க, அதையும் நல்லா 1 தடவையும் காய வைக்கலையெல்லாம் எடுத்து துவைச்சு மடித்து வச்சு தாங்க நாங்கள் எடுத்து அடுத்த முறை ஒரே தடவை தாங்க காய வைப்போம். அடுத்த முறை நாங்கள் துவைச்சு போட்டுருவோம், துவைச்சு தாங்க அதைய காய வைக்கிறக்கே போடுவோம். சுகாதாரமான முறையில் பாத்திரத்தில், சில்வர் பாத்திரத்தில் தாங்க நாங்கள் அள்ளிட்டு வருவோம். அதை வந்து நாங்கள் கண்ட இதிலையெல்லாம் கூட அந்த மாதிரி பொருளெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. நீட்டாக சுகாதாரமாக அதை எடுத்துகிட்டு வந்துங்க. அள்ளியே அந்த வறுக்கிறது வந்து அடுப்புங்க, கேஸ் அடுப்பு வச்சு, ரெட்டை அடுப்பு வச்சு தாங்க, வடைச்சட்டி வச்சு, இரும்பு வடைச்சட்டியில் தான் வறுப்புங்க. வெள்ளை ஒயிட் பீஸ் விரிச்சு விட்டுங்க, அதில் வறுத்து கொண்டு வந்து கொட்டி தான் நாங்கள் அந்த சாக்கோ அந்த எதுவுமே போடுறது இல்லைங்க. அதெல்லாம் போட்டால் அதனுடைய தரமே கெட்டு போயிடும். அப்புறம் அரைச்சுங்க, பாக்கெட் பண்ணுவோம். அதனால் ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பண்ணுவாளுங்க. அதனால் மக்கள் வந்து ஒவ்வொருத்தர் வாங்கி சாப்பிட இன்னும் எங்களுக்கு அது கொடுங்க, இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்கன்னு அவளை மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 50 ப்ராடக்ட்ஸ் ஆட்டம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சத்து மாவு, சிறுதானிய தோசை மாவு, அடுத்தது இந்த ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்ட் மூவிங். எங்ககிட்ட பூரி சிறுதான், எல்லாருமே நார்மல் கோதுமாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கோதுமை கூடயே சிறுதானியம் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். பாரம்பரிய முறையில் பச்சை பயிறு, மக்காச்சோளம், ராஜ்மா, கருப்பு சுண்டல், ராகி, கோதுமை கூட அதுவும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். பூரி, சப்பாத்தி, தோசை மூணுமே பண்ணிக்கலாம். இதில் நம்ம தோசை மாவு மிக்ஸ் பண்ண எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இது மட்டும் நீங்கள் தண்ணியும் உப்பு போட்டு தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சு ஊற்றினாவே போதும், தோசை நல்லா சாஃப்டாக வரும். இதுவுமே கழிஞ்சு காய வச்சு தான் அரைச்சிருக்கிறோம் நாங்கள். நாங்கள் முதல்ல எடுத்தது எந்த பொருள் செஞ்சாலும் நாங்கள் முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம். எங்கள் வீட்டில் எல்லாருமே, அக்க மக்கள், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து நீங்கள் செஞ்சு அதை சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் அது வந்து சொல்லுங்கள் என்னங்கிறத அப்படின்னு சொல்லி அதனுடைய தரத்தை வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு தாங்க அடுத்த இதுக்கு செய்கிறதுக்கே போவோங்க. முருங்கைக்கீரை சாதப்பொடி, கருவேப்பிலை சாதப்பொடி, இட்லி பொடி, பூண்டு பொடி, தொக்கில் வந்து பெரண்டை, வல்லாரை, முடக்கத்தான், கருணை கிழங்கு, கருவேப்பிலை, கோவையில் எல்லாத்துக்குமே பண்ணிகிட்ருக்கோம். கோவையிலேன்னு அந்த கோவக்காய் இருக்கும்ல, நம்ம கோவக்காய் சமைச்சு சாப்பிட்றோம், அதோடய இலையை ரெண்டும் சேர்ந்து பண்ணுறோம். கருவேப்பிலை, கோவையிலை ரெண்டும் சேர்ந்து பண்ணுறோம், தொக்கு தான் பண்ணுறோம். நீங்கள் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட எல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டையோடு எடுத்து கொட்டுவாங்க. மூட்டையோடு எடுத்து கொட்டிங்க, அப்படியே மூட்டையிலேயே பிடிப்பாங்க, அரைச்சி மூட்டையிலேயே பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணவே மாட்டாங்க.
சாம்பார் பொடி அரைச்சோம்னா சாம்பார் பொடிக்கே வரமிளகா கூட கழிஞ்சு காய வச்சு தான் அரைக்கிறேன். அந்த காய வைக்கிறத அரைக்கிறது அதுக்கு எல்லாமே எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். சுத்தமாக சுகாதாரமாக மக்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப வந்து அதில் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல பொருளை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக தீவிரமாக இருப்பாள். பாரம்பரிய அரிசியில் வந்து கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம். ஃபேமிலியாக சாப்பிட்னா தம்பி நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். கூட அம்மா, அம்மாவோட அக்கா எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியாக. அப்புறம் எங்கூட வேலைக்கு இருக்க அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறோம் நாங்கள். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம கொடுக்காத ஒரு இதையை நம்ம பொண்ணு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாளே. நாம் வந்து பொண்ணுக்கு வேலை கொடுப்போம், எல்லா வீட்லேயும் கொடுக்குறாங்க. ஆனால் எங்கள் பொண்ணு வந்து எங்களுக்கு வேலை கொடுக்குறா அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இன்னும் சேர்ந்து இன்னொரு நாலு பேர்த்துக்கு சேர்ந்து வேலை கொடுக்குறா அப்படின்னு நினைக்கல. நம்ம அப்படி இருந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாமே. நம்ம பொண்ணோட ஐடியா நம்மளுக்கு வழி அப்படின்னு எனக்கு சில நேரம் தோணுங்க. இப்போ வேட்டியாக டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம், அதை பண்ணுற இதை பண்ணுற புள்ள இப்படி ஓய்வு இல்லாமல் ஒரு டிவியோட வயசு பொண்ணு பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணுறாளே, எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்ம வெத்தபுள்ள நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணுறாள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. பெண் பொங்கல் மிக்ஸ்லேயே இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோம். சாமை, திணை ரெண்டு இது பண்ணியிருக்கோம். சாமையில் வந்து சீரகம், மிளகு, பருப்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். பருப்பு, அரிசி எல்லாமே கழுவி தான் நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே டேரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நாலு பங்கு தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் போட்டு ஒரு நாலு விசில் விட்டால் போதும் பொங்கல் ரெடி. ஏன்னா வேலை இன்றைக்கி அவசரமாக எல்லோரும் வேலைக்கு போகிறதுனால இன்ஸ்டண்ட்டாக நம்ம சிறுதானியத்திலே என்ன சமைச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியும், சீக்கிரமாக அவங்க செஞ்சுக்க முடியுங்கிறக்காக தான் ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு கொண்டு வந்தோம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே. நாங்கள் சத்துமாவு வந்து 32 பொருள் அதில் சேர்த்து பண்ணுறோம். அதில் வந்து நரிப்பயிர் அதெல்லாம் அதிகமாக யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம அன்றாட பயன்படுத்துகிற உணவில் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் நரிப்பயிர், மாப்பிள்ள சம்பா அரிசி, அப்புறம் எல்லோரும் வெள்ளை சோயா தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நாங்கள் வந்து மஞ்சள் சோயா பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் வந்து எல்லாமே சுத்தமான முறையில் காட்டன் புடவையில் கழிஞ்சு காய வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நேரில் வரவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, நாங்கள் இப்படி புடவையில் கழிஞ்சு காய வச்சுருக்கிறத பார்த்துட்டு தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வாங்க அவங்களே சொல்லி நிறையா பேர் வாங்குறாங்க எங்கிட்ட. ஸ்டால் போடுவோங்க. ஸ்டாலில் நான் அவளும் தான் போவேங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா வழினா ஸ்டாலே நல்லா இல்லை அப்படிம்பாங்க. பேச்சு கொடுப்பேங்க. வரவங்களும் பேசாமல் விடவே மாட்டாங்க. டேஸ்ட் பண்ணுறக்கும் கொடுப்பேங்க. டேஸ்ட் பண்ணுற கொடுத்து நீங்கள் குடிச்சா வாங்குங்க. உங்களை கம்பல் பண்ணலை. பயந்துட்டு ஓடாதீங்க ஸ்டால் இருந்து குறுக்காட்டிக்குவோங்க. அப்படியே நீங்கள் பயந்துட்டே ஓட வேண்டாங்க. நான் கொடுக்குறேன், டேஸ்ட்டு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சா வாங்கணும். ஒரு ப்ராடக்ட் வாங்குறவங்க 5 ப்ராடக்ட் வாங்குவாங்க. சத்துமாவு வந்து 32 பொருள் போட்டு பண்ணுறோம். சத்துமாவு 1/2 கிலோ எங்ககிட்ட வந்து 150 ரூபா. சிறுதானிய பூரி சப்பாத்தி மாவு 1 கிலோ வந்து 120 ரூபா. உளுந்தங்கஞ்சி 1/2 கிலோ 120 ரூபா. கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு 1/2 கிலோ 140 ரூபா. தொக்கு 100-லேருந்து 120 வரைக்கும் இருக்குது. தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வந்து 100 ரூபா. பெரண்டை, அந்த மூலிகை தொக்கு, பெரண்டை, வல்லாரை, கருணக்கிழங்கு, கருவேப்பிலை கோவையில் அந்த மாதிரி தொக்கெல்லாம் வந்து 120 ரூபா வரும். 200 கிராம் 120 ரூபா. தொக்கு ஒவ்வொன்றும் செய்யல பார்த்தீங்கன்னா நாங்கள் விறகடுப்பில் தான் செய்கிறோங்க. மிஷின்லையோ கட் பண்ணுறதோ எது கட் பண்ணுறது முதல் கொண்டு நாங்கள் கையில் அருவாமனையில் தான் எல்லாம் லேடிஸு வந்து அறியிறாங்க. விறகடுப்பில் தான் செய்கிறேங்க. விறகடுப்பில் குண்டா வச்சு தாங்க அதை நாங்கள் கிளறி எடுத்து பாக்கெட் பாக்ஸில் போடுறது. சூடு ஆற வச்சுங்க. கருணக்கிழங்கெல்லாம் பைல்ஸ் ப்ராப்ளமுக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக எடுத்துக்கிட்டால் கருணக்கிழங்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை கோவை இலையெல்லாம் வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக சாப்பிடும் போது நமக்கே அந்த வித்தியாசம் தெரியும். இந்த ஈர ஸ்பூனை அதில் போடக்கூடாதுங்க. தொக்கில் போட்டிங்கன்னா அது கெட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காஞ்ச ஸ்பூன் எடுத்து போட்டு யூஸ் பண்ணுங்க. 6 மாதத்துக்கு நாங்கள் கேரண்டி தரேங்க. தொக்கு அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. வெளியே வச்சு நீங்கள் ஈரக்கரண்டி போட்டு கையில் எடுக்கிறது அந்த மாதிரி கசகசன்னு பண்ணிங்கன்னா அது எதுவுமே கெட்டுருங்க. மால்ட் வெரைட்டிஸ்லாம் கூட பண்ணுறோம். சாக்கோனட்ஸ் ராகி மால்ட்டு இது வந்து குழந்தைங்களுக்காக மெயினாக பண்ணுறது. ஏன்னா குழந்தைங்க வந்து சாக்லேட்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஃப்ளேவர் கூட நாங்கள் ராகி, பனங்கள் கண்டு, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணி பண்ணுறோம். 100 கிராம் 120. அது கூட நாங்கள் பீட்ரூட் மால்ட் பண்ணுறோம். பீட்ரூட் மால்ட்டில் வந்து பீட்ரூட்டு, நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே போட்டு பண்ணுறோம். விறகடுப்பில் தான் பண்ணுறோம். வீட்லேயே விறகடுப்பில் பண்ணுறது தான். பீட்ரூட் மால்ட்டு விறகடுப்பில் தான் பண்ணுறோம். ஏபிசி மால்ட்டு விறகடுப்புலேயே பண்ணுறது தான். ஏபிசினா ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு. கோயம்புத்தூர்லேயே கேட்பாங்க ஸ்டாலில், உங்கள் வீட்டுக்கு நான் நேரில் வரலாமா அப்படின்னு. கட்டாயம் வாங்க. கொரியரில் போட்டு விடுவோம்மாங்க. கொரியரில் வேண்டாப்பா, வீட்டுக்கு வரட்டு. நம்ம பொருள் எல்லாம் பார்க்கட்டு, சாப்பிட்டு பார்க்கட்டு. எது வேணுமது 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்க 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க. நான் பேசுகிறதுலேயுமே அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுலேயுமே
வாங்கிட்டு போவாங்க. இப்படி பண்ணு சாமி, அப்பதான் சாமி நம்ம மேல போக முடியும் அப்படின்னு அவளுக்கும் சொல்லுவேன். இப்ப ஈரோட்ல எங்க லொகேஷன் எங்க இருக்குன்னா, பெருந்தர ரோடு பழையபாளையம்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் வரும். நீங்க வந்தீங்கன்னா நேர்லயே பார்த்து எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு போகலாம், இல்லைன்னா நாங்க கொரியர் மூலியமா கூட எல்லாத்துக்கும் அனுப்புறோம். எனக்கு சொல்ல போனீங்கன்னா 100% மேல எனக்கு மகிழ்ச்சிங்க. என் பொண்ணு இத்தனை பேர்த்துக்கு இத்தனை வகையான உணவை கொடுக்குறா. எனக்கு வந்து பேச பேச என் பொண்ணு பண்றதுல எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. அவ்வளவு தூரம் அவ வந்து போராடி இந்த தொழிலை வந்து செஞ்சே அவனுக்கு இத்தனை எதிர்ப்பு. எங்கள் வீட்டில் எல்லாருமே எதிர்ப்பு, அவ வந்து எதிர்ப்பு பார்க்காம இப்போ அவங்க அப்பாவே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க யாரா இருந்தாலும் வாங்கிட்டு போனா நான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேட்பேன் என்னோட பொருள் எப்படி இருந்தது. ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறக்கான இது அவங்களோட, நம்ம கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் நமக்கு முக்கியம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்க யாரு வாங்கினாலுமே நான் ஃபோன் பண்ணி கேட்டுருவேன், அவங்க நம்பர் வாங்கி வச்சுக்குவேன், நான் கால் பண்ணி கேட்பேன் அவங்க கிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா ஃபீட்பேக்கும் எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம அதுதான் தொழில நம்ம முக்கியமானது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஏன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு ஆசை தான். நல்ல உணவு நிறைய பேர்த்துக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்துணுங்கிற ஒரு ஆசை தான். இன்னும் நிறைய பேர்த்துக்கு வேலைக்கு வச்சுக்கணும்னு ஆசை தான். கம்பெனி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணுங்கிற ஒரு இது தான். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.